ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் இருக்க ஒரு குட்டி கோழி பண்ணை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டி கோழி பண்ணைக்கு கூண்டு வந்து நாங்களே தான் தயாரித்தது. குறைந்த செலவில் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ண கூண்டு இது. இந்த கோழிங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. பேசிக்காக கோழி வளர்க்குறது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது, அப்போல்லாம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எனக்கும் பிடிக்காது, பட் ஆனால் இப்போ கோழிங்க அதனோட அதுங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே ஒரு தனி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கோழிங்க இருக்குது அப்படின்னு எங்கள் வீட்டில். இது வந்து ஸ்டார்டிங் நான் ஆரம்பத்தில் ஒரு 4-5 கோழி தான் வாங்கினோம். அதுக்கப்புறம் அதை முட்டையிட்டு அதை அடைக்காக்க வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குட்டி கோழி பண்ணையை நாங்கள் உருவாக்கிட்டோம். எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே சேர்ந்து தான் இந்த கோழி பண்ணையை மெயின்டைன் பண்ணுறோம். இது மூலமாக நல்ல வருமானம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு தேவைப்படக்கூடிய நாட்டுக்கோழி முட்டையை வந்து அதிகமாக நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். பாருங்கள், ஃபுட்டு வந்து நாங்கள் அதுக்கும் தனியாகலாம் இது பண்ணுறது, காய்கறி புல் அதிகமாக தான் கொடுக்குறோம். வெங்காயத்தோல் தக்காளி இது மாதிரி தான் கொடுக்குறோம். பாருங்கள், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்குது, அவங்களே சாப்பிட்டு அவங்களே போய் செட்டில் ஆகிடுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னா, இதில் வந்து பல வகையான கோழிகள் இருக்குது. அதாவது பொந்தன் கோழி, கடகநாத் அது மாதிரிலாம் கோழியெல்லாம் இருக்குது, சீவல் இதெல்லாமே இருக்குது. இதை வந்து அதிகமாக நாங்கள் வெளியில் விடமாட்டோம், பட் வீட்டுக்குள்ளேயே வந்து வளர்க்கறனால எடை கரெக்டான அளவுலாம் இருக்கும், ரொம்ப இதாகவும் இருக்கும். இப்போ கோழிங்க வளர்க்கறனால நமக்கு நல்ல வருமானம் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு ஆசை இருந்தால் நீங்கள் வளர்த்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கிராம சைடில் அதிகமாக கோழிகளை வந்து விரும்பி வாங்குகிறாங்க. இந்த கூண்டு பாருங்கள், இந்த சேவெல்லாம் நாங்கள் இப்போ ரீசெண்டாக வாங்கிவிட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுங்களுக்கும் ஒரு தனி ரூமு, அதுங்க ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க போய் இது பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.